நம்ம உலகத்துல பாக்குறோம், இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது எல்லா சமுதாயங்களையும் தோற்று இருக்கிறது, எல்லா மதங்கள்லையும் தோற்று போயிருக்கிறது, எல்லா மதத்திலையுமே. இப்ப இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஒரு விளக்கத்துக்கு விமர்சிக்கிறதுக்காக கிடையாது, இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ராமர் மட்டும்தான் ஏகபத்தினி விரதர் விரதம் உள்ளவர் சொல்லுவாங்க, ராமர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா முருகனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவருக்கு வள்ளி தெய்வான இரு மனைவிகள் இருந்ததாகத்தான் செய்யறாங்க, அங்கேயே தோத்து போயிருக்கல. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அவங்கள்ட்டே தோத்து போயிடுச்சு, அவருக்கு ஏன் வள்ளி மட்டும் இருக்க வேண்டிய தெய்வான ஒண்ணு என்னத்துக்கு? அல்ல தெய்வானதான் முறையதா, தெய்வான மட்டும் வச்சுக்க வேண்டியதானே, வள்ளி என்னத்துக்கு? கிருஷ்ணர் இருந்தாரு, அவருக்கு பாமா ருக்மணி, அவருக்கு அவர் என்ன செய்யல, ஒன்றை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆபிரகாமா இருந்தாலும், இஸ்ரவேலரா இருந்தாலும், தாவீது ராஜாவா இருந்தாலும், சாலமோனாக இருந்தாலும், அவங்க எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி மனைவியோட வாழாவிட்டால் கூட இன்றைக்கு நீங்கள் வாழுகிற உலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு உறவு கொண்டவர்களாகத்தான் ஆண்கள் இருக்கிறார்கள். அதிகமான பேர் கல்யாணம் என்ன பண்ணாமல் இருப்பார்களே தவிர, கணிசமான ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத வந்து வரட்டு தத்துவமா சொல்லிக் கொள்றாங்களே தவிர, நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்கங்க பெண்கள் விபச்சார விடுதியில வந்து மாட்டப்படுறாங்க. விபச்சார விடுதியில இந்த பெண்கள்கிட்ட போய் அந்த சுகம் அனுபவிக்கிற ஆம்பளை தானே, அவனுக்கு ஒரு பொன்னாடி இருக்குதானே செய்வாங்க, அவனுக்கு ஒரு மனைவி இருந்தும் கூட கல்யாணம் பண்ணியும் கூட அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரியான ஒரு தவறான பெண்கள்கிட்ட அடிக்கடி போகக்கூடியவனை நீங்கள் உலகத்துல பார்க்கறீங்க. ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம சின்ன வீடு என்று தனியா செட்டப் செய்து கொண்டு மனைவின்னு சொன்னா தானே சிக்கலு, நாங்க மனைவின்னு சொல்ல மாட்டோம், வேற மாதிரி நாங்க வச்சுக்கிறோம் என்று வைப்புகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லா சமுதாயங்கள்லையும் அதிகமாக, முஸ்லீம்கள் நாங்கள் வைப்பு அதிகமா இருக்காது, சட்டப்படி அனுமதிக்கிறத செஞ்சுட்டு போயிருவான், ஆனா செய்ய விரும்பினான் சொன்னா அந்த வைப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் என்ன இருக்குது உலகத்துல இருக்கிறது, நீங்க பாக்குறீங்க. ஏன் இது தோற்று போகிறது? ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வது சரியா கேட்க நல்லா இருக்கிறது, பிராக்டிக்கல் லைஃபுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது தோற்று விடுகிறது. எதனால் தோற்று விடுகிறது? இதை நீங்க விளங்கணும். எதனால் தோற்று தெரியுமா? முதல் காரணம், உலகத்துல ஆண்கள் பெண்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பிறப்பின் அடிப்படையில் சமமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, ஒரு லட்சம் பேர்னா 100,000, 100,000 வகையிலனா ரெண்டு பேருக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்கும். 100,000 ஆணுக்கு 2,00,000 பெண்கள் கணக்குல எல்லாம் அப்படி அப்படி ஒரு தாறுமாறா உலகத்துல எங்கேயுமே இல்ல, சமமா இருக்கிறாங்க, ஏறக்குறைய பிறப்பு எண்ணிக்கையில் சமமா இருக்கிறாங்க. ஆனால் திருமண வயசுக்கு வருதல், திருமணத்திற்கான தகுதியை அடைதல் அப்படின்னு பாத்தீங்க என்று சொன்னா, ஆண்களை விட பெண்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணத்திற்கான தகுதி அடைந்து விடுகிறார்கள். 10 வருஷம் ஆண் பின்தங்கி இருக்கிறான், இவ 15 வயசுலேயே திருமணத்திற்கு தகுதியானவளாக பெண்கள் மாறிவிடுகிறார்கள். இவங்க என்னத்தான் சட்டம் போட்டா கூட நிறைய குடும்பங்கள்ல பொம்பளை பிள்ளைக்கு 15 வயசுல கல்யாணம் பண்றாங்க, பேப்பர்ல 18 வயசுன்னு எழுதிக்கிடுவாங்க, இல்லாட்டி கிரிமினல் குற்றமா போயிடும். வரதட்சணை சமுதாயத்துக்கு நல்லா விளங்கிருந்தங்க, பொம்பளைய கிடைக்காட்டி வரதட்சணை வாங்குவானா? பொம்பளை சீப்பா கிடைக்க கேட்கறான், எதனால கேட்கறான்? இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலன்னு சொன்னா 1,00,000 பொண்ணு கேட்பானா? 50 பவுன் நகை போடுன்னு கேட்பானா? கிலோ கணக்குல நகை சீர் வரிசையில கேட்பானா? கேட்கறான். எது கேட்கறான்? இவன் களத்துல போனான்னு சொன்னா இவனுக்கு பொண்ணு கூட 10 பேர் நிக்கிறாங்க. மாப்பிள்ள ஒண்ணு இருந்தா பொண்ணு 10 நிக்குது, போட்டியில வந்து நிக்குது, நான் பிடிக்கிறதா நீ பிடிக்கிறதான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பேலன்ஸ் ஆயிருக்கும் போது என்ன நடக்கும்? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது அப்ப என்ன நடக்குது? அந்த பெண்கள் நினைக்கிறார்கள், அந்த பெண்கள் எந்த பெண்கள் வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கிறார்களோ, வரதட்சணையின் காரணத்தினாலேயோ, வறுமையின் காரணத்தினாலேயோ, அல்லது கொஞ்சம் போதுமான கவர்ச்சியின்மைங்கிற காரணத்தினாலேயோ, ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை கிடைக்கல என்று சொன்னா அவங்களுடைய நிலை என்ன? அவங்க மாதிரி ஆளுக்கு தான் என்ன செய்யறாங்க, வேற மாதிரியான தவறான இதுக்கு இறங்கி இந்த ஆண்களை தான் பங்கு போடப்படுறாங்க. இந்த ஆண்களை மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆம்பளை தான் அவங்க கணக்கு பண்ணி என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராகிறாள் அவன் பொம்பளை தானே, முத கல்யாணத்துக்கு தயாராகி வந்தாலும் கடிச்சு போச்சு, ரெண்டாவதா இருந்தாலும் சரின்னு பொம்பளை எப்படி நினைப்பா? ஏன் நினைக்கிறா? நிலைமை அப்படி இருக்குது. நல்லா விளங்கணும், ரெண்டாவது கல்யாணங்கிற ஒரு பொம்பளைக்கு விருப்பமானதா? விருப்பமானது கிடையாது. நான் மட்டும்தான் என் புருஷனோட இருக்கணுங்கிறதா எல்லா பெண்களுடைய மனநிலையும். ஆனால் முதல் மனைவிய வர்றால அவ மட்டும்தான் அதை கடைபிடிப்பாள தவிர, ரெண்டாவது வரக்கூடிய இருக்கிறாள முதல் மனைவி இருக்குன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இணைய நீ வச்சுக்க அல்லது கட்டிக்க, நீங்க குடிக்கொள்ளி வச்சுக்கன்னு சொல்றாளா இல்லையா? சொல்லக்கூடிய நிலை ஏன்னு கேட்டா வாழ்க்கைன்னு ஒரு வேணுமே, இவ்வளவு பேர் கிடைக்க மாட்டேங்கிற இந்த காரணத்தினாலதான் இந்த தத்துவம் வந்து உலகத்துல எல்லா காலத்திலும் ஃபெயிலியர் ஆகி போச்சு.
எந்த காலத்திலேயே இது நடைமுறைக்கு வரவே இல்லை. இதை நீங்க இதை அடிப்படையே புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு மேட்ரு ஒன்று இருக்குதுங்க. என்ன மேட்ரு? ஆண்களுடைய அந்த உடல் சுகத்தை தேடக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுவும் பெண்கள் அது மாதிரி தேடக்கூடிய தன்மைக்கு மத்தியில அதுலயும் கடவுள் வித்தியாசத்தை படைச்சிருக்கிறார். என்ன வித்தியாசம்? ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் 90 வயசு ஆனா கூட அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைப்பான். 80 அது எல்லாரும் இல்ல, கொஞ்சம் ஆட்ட சாட்டமா கெட்ட பழக்கம் இல்லாம தண்ணிங்கன்னு அடிக்காம பூடி பீடி சிகரெட் குடிக்காம ஒருத்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான்னு சொன்னா அவன் 75-80 இருந்தாலும் என்ன செய்வான்? எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்து ஆசைப்படுவாங்க, அவன் வந்து இல்லற சுகத்தை விரும்புவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மென்சஸ் மாதவிடாய் நின்று விட்டது என்று சொன்னால் இதுல வந்து அவ்வளவுகான நாட்டங்கள் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு தான் லிமிட்ட தாண்டுற ஆளுகள் அதிகமா. 25 வயசுக்காரன் அதிகமா தாண்ட மாட்டான், ஒருத்தையும் தான் சுத்திட்டு இருப்பான். 30 வயசுக்காரன் அப்படித்தான் இருப்பான். இந்த 55-60 ஆளுக்கு தான் என்ன செய்வான்? வீட்டுலயும் கிடைக்க மாட்டேங்குதா, இந்த வேலைக்காரியை கை வைக்கிறது, சில்மிசம் பண்றது, இந்த கேஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்போ 50 தான். 50 மேல உள்ள அரசு அந்த மாதிரியான சிறுமி சங்கலாம் ரொம்ப பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவனே காரணம் கிடையாது. அவனுக்கு பசிக்கிறது வீட்டுல சோறு இல்லை. நேற்றுதான் பசிக்கிறவனுக்கு சோறு இல்லைன்னு என்ன செய்வான்? திருடுதான் திம்பான். அவன் திருடக்கூடிய நிலைமையாக மாறுவதற்கு காரணம் அப்ப நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வெற்றிடமா இருக்குது, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அப்ப இந்த 300 பெண்களுக்கு வழிய சொல்லுங்க. இந்த கணவனுக்கு ஒரு சுகம் தேவைப்பட்டு மனைவிக்கு தேவையில்லை என்று நிலை இருக்குத. எனக்கு பசிக்காட்டி நீ சாப்பிட கூடாது, எப்படி எனக்கு பசிக்காட்டி நான் சாப்பிடாம இருக்கலாம், எனக்கு பசி இல்லையில நீ பட்டினியா கூட என்று சொல்வது போன்ற நிலைமை பல குடும்பங்களில் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் நான் இப்படி சொல்லல, 50-60 போதுமாக்கி கொண்ட ஆண்களும் இருக்கிறார்கள். ஒரு 105 பேர் இப்படி இருப்பானா இல்லையா? 50 ஆனாலும் எனக்கு ஒரு பொம்பளை சுகம் வேணும், 60 ஆனாலும் வேணும் நினைக்கக்கூடிய ஆம்பளை இருக்கிறானா இல்லையா உலகத்துல? அவன் என்ன செய்வான்? அவனுக்கு என்ன வழி என்ன, மாற்று வழி என்ன என்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மூணாவது எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அழிவு, மரணம். எல்லாரும் சராசரியா மரணிக்கிறோம். அந்த ஊர்ல தெருவுல ஆம்பளை ஒண்ணு மரணிச்சா பொம்பளை ஒண்ணு மரணிக்க மௌத்துல மரணத்துல எல்லாம் சமமா தான் இருப்பாங்க. ஆனா திடீர் மரணங்கள்னு சிலது இருக்கிறது, போர்க்களங்கள், போராட்டங்கள், இதுல எல்லாம் யார் சாவுவா? ஆம்பளைதான் சாவணும். அப்ப திடீர் என்று சொல்லி இந்த மாதிரி இழப்புகள் வரும் பொழுது அவங்க தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை கட்டிக்கிறதுக்கு வரமாட்டானான்னு யோசிப்பாங்க. வரலன்னா என்ன செய்வாங்க? சில பேர் கட்டுப்பாடா இருந்தாலும் சில பேர் கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்க. அவர்களால் பல விதமான பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப ஒரு பெண்ணும் பல ஆண்கள்கிட்ட போகக்கூடிய நிலைமை உண்டானால் அது எய்ட்ஸ் உண்டாகும். எய்ட்ஸ் ஆம்பளைனால வரவே வராது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எய்ட்ஸ்ங்கிறாங்களே, ஆண்களால் எய்ட்ஸ் வருவதற்கு எந்த மருத்துவத்திலையும் சாத்தியமே கிடையாது. ஒருத்திக்கு ஒருவன் மீறப்பட்டால் மட்டும்தான் எய்ட்ஸ் வரும், ஒருவனுக்கு ஒருத்தி மீறப்பட்டால் எய்ட்ஸ் வராது. அப்ப என்ன நம்ம கவனிக்கணும்? அப்ப இந்த நிலைக்கு வந்து இந்த ஆம்பளைக்கு வந்து சரியான வரிகால் கொடுக்கல என்று சொன்னா பஸ் ஸ்டாண்ட்லயும் லாட்ஜையும் அழைக்கிறாள் அல்லது விபச்சாரம் போர்டு போட்டு செய்யறாங்கள அந்த மாதிரி விடுதிகளுக்கு இவன் போக ஆரம்பித்தால் அவள் பல பேர்கிட்ட போனவளாக இருந்தால் அவனிடம் இருந்து இவன் எய்ட்ஸ் வாங்கி கொண்டு வந்து கட்டின கொண்டாடி கொடுத்துருவான். அவனுக்கு எய்ட்ஸ், அவன் கொண்டாடிக்கு போய் எய்ட்ஸ், இவனுக்கு வந்துருச்சுன்னா பரவிடும். அப்ப அது வரக்கூடாதுன்னு என்ன செய்யும் இஸ்லாம்? என்ன பண்ணுது? அடைய பேலன்ஸ் இல்லாம இருக்குது. இஸ்லாம் வந்து அறிவு கடவுள் படைச்சவருக்கு எல்லாம் தெரியும்ல, நம்மளுடைய வித்தியாசம் தெரியும். பெண்கள் முன்னாடியே முதிர்ச்சி அடைவது தெரியும், ஆண்கள் தாமதா முதிர்ச்சி அடைகிறாங்கன்னு தெரியும், ஆண்களுடைய ஆசை கொஞ்ச நாள் நீடிக்கிறது தெரியும், பெண்கள் ஆசை சீக்கிரமே முடிஞ்சு போறது கடவுளுக்கு தெரியும். இதெல்லாம் கவனிச்சவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அடே உனக்கு ஒண்ணுக்கு மேல தேவைங்கிற நிலை வந்தா உபச்சாரம் பண்ணி தொலையாத, பப்பாட்டி வச்சுட்டு போவாத, கண்ட கண்ட இடத்துல மேயாத, முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிற திராணி இருந்தா பண்ணிக்க, அதை தடுக்கிறதுக்காக வேண்டி தடுக்காடி அதை செய்வான். இது இல்லை என்று நீங்கள் சொன்னால் அதைத்தான் அவன் செய்வான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உறுந்திக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் No. 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் 2nd ஃப்ளோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. அப்ப அந்த மாதிரி நான் விபச்சாரம் தான் செய்வேன், நான் கெட்டு தான் போக வேண்டி இருந்தா நீ பாட்டு கண்ட கண்ட ஆளுக்கும் போய் ஏதாவது செஞ்சு அங்க இந்த நோயை வாங்கிட்டு வந்து உங்கட்டாடி கொடுத்து நாசமாக்கி கூடாத, முறையா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் அது முறைப்படுத்துறதுக்கு தான் இஸ்லாம் என்ன செய்தது. இன்னும் சொல்ல போனால்
இப்படி சொல்லும் பொழுது அந்நிய பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைந்துருவாங்க. எப்படி விபச்சாரத்தில் போனா நம்ம எதையும் சுமக்க வேண்டியதில்லை, அவளுக்குரிய காசு கொடுத்து போயிட்டு இருக்கணும், அவளை சுமக்கணுமா? காலம் எல்லாம் சுமக்க வேண்டியதில்லை, அவ பெறக்கூடிய பிள்ளைகளை நம்ம சுமக்கணுமா? சுமக்க வேண்டியது இல்லை. அப்ப சுமக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை.